நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்றால் என்ன என்பதை பற்றின ஒரு பார்வை பெரியவருடைய கோணத்திலே இருந்து. இந்த ஆச்சார அனுஷ்டானம் என்பது ஆச்சாரம் என்று சொன்னால் சாரம், சாரம் என்று சொன்ன உடனே வீடு கட்டும் பொழுது பயன்படுத்துகின்ற சாரம் நம்முடைய நினைவுக்கு வரும். சாரம் கட்டாமல் வீடு கட்ட முடியாது, அது ஒரு சுலபமான வழி. மூங்கிலை கொண்டு சாரம் கட்டுவோம், சாரம் கட்டி வீட்டை கட்டிடுவோம். ஆனால் எந்த வீட்டை சாரத்தை கொண்டு கட்டினோமோ அதற்கு பிறகு அந்த சாரத்தை பிரித்து விடுவோம், வீடு நிரந்தரமாக இருக்கும். ஒரு நிரந்தரம் இல்லாத ஒன்றிலே இருந்து நிரந்தரமான ஒன்றுக்கு போவது, அதனால் அதுக்கு பேர் சாரம்னு பேர். ஆச்சாரம் என்று சொன்னால் ஆண்டவனுடைய சாரம், ஆளுகின்றவனுடைய சாரம், ஆன்மீக சாரம். மனசுக்குள்ள அந்த ஆச்சாரத்தை நாம் கட்டிக்கொண்டால்தான் நமக்குள்ள பக்தி என்கின்ற ஒன்றை கட்டிக்கொள்ள முடியும், உறுதியான பக்தியை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். உறுதியான பக்தியை அடைந்து விட்ட பிறகு இந்த ஆச்சாரத்தை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துடலாம். ஆனால் அது வரைக்கும் நிச்சயமாக ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம்னா என்ன? கட்டாயமாக குளிப்பது, கட்டாயமாக நெற்றிக்கு இட்டுக்கொள்வது, கட்டாயமாக சந்தியாவந்தனம் செய்வது, கட்டாயமாக பெரியவர்களை வணங்குவது, கட்டாயமாக கோவிலுக்கு செல்வது, கட்டாயமாக வீட்டில் பூஜை அறையில் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு செய்வது, கட்டாயமாக யார் மேலும் படாமல் விரதங்களை அனுஷ்டிப்பது, அக்னி வளர்த்து வேள்வி செய்வது, இப்படி இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறதுக்கு பின்னால இப்படி வரிசையா நான் சொன்ன எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உள்ள தூய்மை உடல் தூய்மை இரண்டையும் பேணுவதற்காக மட்டுமே சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து இதனால இதை வந்து தீண்டாமையோடு சம்பந்தப்படுத்தி சிந்திக்கவே கூடாது, அதை விட ஒரு அபத்தம் இருக்கவே முடியாது. தீண்டாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உயர்வு தாழ்வு பார்த்து நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற கோணத்துல செய்யப்படுகிற ஒன்று. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தூய்மையை நான் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உதவி செய் என்று சொல்லுவது. உதாரணத்திற்கு என் வீட்டில் என்னுடைய தாய் ஆச்சாரத்தை பின்பற்றும் பொழுது குளிச்சுட்டு பூஜை பண்ணும் பொழுது நான் குளிக்காத நிலையில எங்க அம்மா மேல போய் பட்டுட்டேன்னு சொன்னா எங்க அம்மா திரும்ப போய் குளிப்பார்கள், அவர்களுடைய பிள்ளை நான். அப்ப நான் வந்து தீண்ட தகாதவனா? அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நெறி, அது வந்து ஒரு கட்டுப்பாடு, அது வந்து ஒரு ஒழுக்கம். அதனால அந்த ஆச்சாரத்துல வந்து பெரியவர் வந்து சமரசம் செய்து கொண்டதே இல்லை, துளி கூட சமரசம் செய்து கொண்டதில்லை. ஆனால் எங்கே எப்பொழுது ஆச்சாரம் பார்க்க கூடாது என்றும் இருக்கிறது, விதிவிலக்கான இடங்கள் எல்லாமும் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுவாங்க, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் அதை பண்ணிட முடியுமா? கிடையாது. ஒரு முறை திருச்சியில வந்து பெரியவர் அவர்கள் முகாமிட்டு இருக்கும் பொழுது நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து மகா பெரியவரை தரிசனம் செய்ய வந்தார்கள். இப்பொழுது ராஜாஜி முதல்வராக இருக்கிறார், ஆனால் ராஜாஜி வந்து பார்க்கல, வெளியிலேயே நின்றுட்டார். உள்ள போய் பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து எல்லாரும் பேசுவதற்கு தயங்குகிறார். அப்புறம் பெரியவரே கேட்டார், ராஜாஜி வரவில்லையா? இல்லை வந்திருக்கிறார், வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். ஏன் உள்ள வர்றதுக்கு என்ன தெரியல, கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டேன்னு என்ற உடனே அவரை போய் கூப்பிடுகிறார்கள். அப்போ அவர் கூப்பிட்டவர்கிட்ட சொல்றார், பெரியவர் வந்து ரொம்ப ஆச்சாரமானவர், அவரை சந்திக்க வரும்போது குளித்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கு காத்தால எழுந்திருந்து உடம்புல காய்ச்சல் எனக்கு, அதனால நான் குளிக்கவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். ஸோ குளிக்காத நிலையில், தூய்மை இல்லாத நிலையில், நோயோடு இருக்கிற நான் வந்து பெரியவரை தரிசனம் பண்றது அப்படிங்கிறது சரியா? தவறு இல்லையா? அதனால தான் நான் இங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்றார். யாரு? ராஜாஜி. உடனே பெரியவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை வர சொல்லுங்க. ராஜாஜி போன்றவர்கள் ஊருக்கு உழைப்பவர்கள், சமுதாயத்திற்காக உழைக்கின்றவர்கள், தனக்கென்று வாழாமல் ஊருக்கென்று வாழுகின்றவர்களுக்கு பெரிதாக ஆச்சாரம் பார்க்கக்கூடாது, இவர்கள் குளித்து தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. உடம்பு வேண்டுமானால் இவர்கள் உடம்பு வேண்டுமானால் அழுக்காக இருக்கலாம், உள்ளம் அழுக்காக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனாலதான்
நாங்கள் சொல்லலை, நான் தடுத்து நிறுத்தலை, அவராக தன்னை தடுத்து நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தெரிந்திருக்கணும், அவர் எவ்வளவு மேம்பட்டவராக இருக்கணும். அதனால் நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். அவர் வந்து என் போன்றவர்களை சந்திக்கையில் அவர் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், எல்லா நாளும் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வதைப் போல் அவர் வாழ முடியாது. அவர்கிட்ட நானும் எதிர்பார்க்கக்கூடாது, ஆகையினால் அவரை தாராளமாக உள்ள வர சொல்லுங்கள் என்று சொல்லி சந்திக்கிறார். இதே போல தான் மதுரை மணியையர் ஒரு குறிப்பிட்ட பூஜையின் பொழுது அவர் வந்து பாடணும் அப்படிங்கிறது பெரியவருடைய விருப்பம், வந்தால் பாட சொல்லலாம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மணியையர் வரவே இல்லை. மறுநாள் மணியையர் வரவும் சந்திச்சு கேட்குறார், என்ன நேற்று ஏன் நீ வரல சொல்றார். நேற்று தீட்டு பிரிவா, அதனால் என்னால் தீட்டோட நான் எப்படி உங்களை வந்து சந்திக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த தீட்டு தொடக்கு இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு மனிதன் பின்பற்றுகின்ற ஆன்மீக நெறி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற, நீ எல்லாம் வந்து சமூக வாழ்க்கையை வாழுகிறவன், நீ ஒரு கச்சேரி பண்ணுற அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதி எல்லா சமய எல்லா வர்ணத்தவர்களும் அதை கேட்டு மயங்குகிறார்கள். நீ சமூக பொதுவானவன், சமூக பொதுவானவர்கள் கட்டாயமாக மற்றவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, சமரசம் செய்து கொள்ளலாம், ஒரு அதுக்காக நீ குளிக்காமலே எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஒரு நாள் இரண்டு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி அமையும் பொழுது அதை பெரிதுபடுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆச்சாரத்தில் அவர் சமரசம் செய்து கொண்டதே கிடையாது, இவ்வளவு கெட்டி. உதாரணத்திற்கு வெளிநாடு சென்று விட்டவர்கள், தங்களுடைய பிராமண தன்மையை இழந்து விட்டவர்கள் அப்படின்றது சாஸ்திரம், அவர்களுக்கு சுவாமிக்கு பூஜை செய்த தீர்த்தத்தை தரக்கூடாது, ஏன்னா அவர்கள் தூய்மை போய்விட்டது, அவர்கள் ஆச்சாரத்தை மீறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை வெளிநாட்டில் தானே, அதற்காக பெரியவர் பெல்ல பக்தி இல்லாமலா இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவர்கள் தான் அதிகம் சம்பாதித்து மடத்திற்கும் நிறைய உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல்நாட்டிலிருந்து திரும்பி வந்த உடனே மடத்துக்கு வந்து குருவான பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தாபம், அபூர்வமாக தானே உங்களை எல்லாம் தரிசிக்க முடிகிறது, ரொம்ப தூரத்தில் இருக்கேனே என்று. அப்போ அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு தடை இருக்கு, ஆச்சார தடை. ஆனால் அந்த ஆச்சார தடையை பெரியவர் எப்படி தெரியுமா ஓவர் கம் பண்ணார், ஆச்சாரத்தையும் காப்பாற்றி அவர்களையும் திருப்தி செய்வது என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு தீர்த்தம் தானே தரக்கூடாது, பெரியவர் தேங்காய் உடுத்து அந்த இளநீர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தேங்காயோடு குடிக்க கொடுப்பார். அவர்களும் குடித்துவிட்டு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, எல்லாம் உங்களுக்கெல்லாம் சாதாரண தீர்த்தம் தானே கொடுத்தார், எங்களுக்கு தேங்காய் உடைச்சி தேங்காய் தீர்த்தத்தையே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களையும் திருப்திப்படுத்தியாச்சு. அதே சமயம் ஆச்சாரப்படி பிரசாத தீர்த்தத்தை தரவில்லை, தேங்காய் தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்து திருப்தியை தந்தாச்சு. இதுதான் பெரியவர். அதாவது துளியும் முள்மேல் விழுந்து விட்ட ஒரு சேலையை முள்ளும் விழுங்காமல் சேலையும் கிழியாமல் எடுப்பது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை, பெரிய ஞானம் வேணும். பெரியவர்கிட்ட அது கொட்டி கிடந்ததுனால தான் அவரால் முக்கியமான அந்த தருணங்கள் இருக்கு இல்லையா, அந்த தருணங்களில் அவரால் செயல்பட முடிந்தது. அதே சமயம் எல்லா இடத்தையும் எல்லார்கிட்டையும் அவர் நான் யார் தெரியுமா என்று காட்டிக்கொண்டதே கிடையாது. நடிகர்களில் வினு சக்கரவர்த்தி என்பவர் பெரியவரை தரிசனம் செய்ய போகும்பொழுது அவர் உள்ளிருந்து வெளியே வரும்பொழுது தன்னை மறந்து ஓடி போய் அவருடைய காலை கட்டி கொண்டு கதறி இருக்கிறார், அது அவரே சொல்லியிருக்கார். உடனே நீ எப்படி என்ன தொடலாம் என்றெல்லாம் பெரியவர் சொல்லலை, அதற்கு பிறகு அவரை ஆசீர்வதித்து தான் அனுப்பிச்சார். அதனால எப்போ எப்படி நடந்து கொள்வது என்பது வந்து பெரியவர் போன்ற ஞானிகளுக்கு நாம் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை, அவர்கள் அதிலே அதுவே வாழ்க்கையாக தங்களை வைத்துக்கொண்டு தலை சிறந்து விளங்கியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தான் பாருங்க எவ்வளவு நாம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை பாடங்கள், எவ்வளவு சம்பவங்கள் இல்லையா. தொடர்ந்து சென்று காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.